திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களின் முதலீடு தொடர்பான நூல்கள் வரிசையில் புதிதாக பணம் எனும் மந்திரம் தமிழ் நூலும் ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனும் ஆங்கில நூலும் ஜூலை 27 அன்று வெளியாகவிருக்கிறது. முன்பதிவுக்கான லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர் வரிசையில் சாதாரண பங்கு, அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ், எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ் மற்றும் அல்கமி ஆஃப் மணி நூல்களும் வழக்கம் போல கிடைக்கும். குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை, குருவாரம். பட் இன்றைக்கி உங்கள் லைஃப்பை எப்படி நீங்கள் மோர் ப்ரொடக்டிவ் ஆக்கலாம்னு பார்க்கலாம். உங்கள் லைஃப்பை ப்ரொடக்டிவ் ஆக்குறதுனா நம்மளை இப்போ இருக்கிறதோட பெட்டராக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, ஒரு காமன் மேனுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது. ஸோ தட் நம்மளை மார்னிங் டு ஈவினிங் நம்ம லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறதுல லைஃப்பை எப்படி மோர் ப்ரொடக்டிவ் ஆக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரு 6-7 பாயிண்ட் சொல்கிறேன். அந்த 7 பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மை டே இஸ் மேட். அதாவது என்னோடய வேலை இன்றைக்கி முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு, ஏர்லி டு பெட், ஏர்லி டு கெட் அப்பும்பாங்க. அதனால் உங்கள் மைண்ட் ஓவர் மேட்டர் போட்டு நீங்கள் மைண்டை பவரில் கொண்டு வந்தீங்கன்னா கார்த்தால பிட்வீன் 5 to 6 இருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஏன்னா 8:30 மணிலேருந்து 9 மணிக்கு தான் நீங்கள் விட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ½ hour 1 hour உங்கள் டேயை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கும். நான் முன்ன மாதிரியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டெய்லி லிஸ்ட் டு திங்ஸ் டு டூ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டெய்லி திங்ஸ் டு டூவை பார்க்குறதுக்கு கார்த்தால இந்த எக்ஸ்ட்ரா ½ hour 1 hour பண்ண முடியும். என்ன மாதிரி நீங்கள் ஓவர் வெயிட்டாகவோ இல்லாட்டா வேறு ஏதாவது காரணத்தினால ஹெல்த் பண்ணணும்னா அந்த 1 hourங்கிறது நடப்பயிற்சிக்கோ எக்ஸசைஸுக்கோ யூஸ் ஆகும். அதனால் நம்ம கார்த்தால எவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்கலாம். ஓவர் நைட் உங்களால் அதை பண்ண முடியாதா இருக்கும். ஆனால் ஸ்டெடியாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். இனிஷியலாக நீங்கள் அலாம் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அலாம் இல்லாமையே சீக்கிரமாக எழுந்துருவீங்க. ரெண்டாவது, லிமிட் இன்டரப்ஷன்ஸ். அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு வேலை பண்ணுறச்ச நம்மளை இன்டரப்ட் பண்ணுறது நிறைய இருக்கும். இந்த காலத்தில் மாடர்ன் இரால நிறைய இன்டரப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்டரப்ஷன் செல்ஃபோன். செல்ஃபோனுக்கு முன்னாடியும் ஒரு உலகம் இருந்தது. உங்களை எல்லாத்துக்கும் கூப்பிட மாட்டாங்க. இப்போ எடுத்ததுக்கு எல்லா ஃபோனும் ஆகிட்டுவாங்க. ஸோ செல்ஃபோனை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 30 செகண்டை தள்ளி போய் எடுக்கணும்னு நீங்கள் வச்சிங்கன்னா டெஃபினட்டாக லைஃப் பெட்டராக இருக்கும். இந்த ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு கோடு சொல்லுவாங்க, 25 நிமிஷம் கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணிவிட்டு 5 minutes பிரேக் எடுங்கன்னு. ஸோ ஒரு 25 to 30 minutes ஹார்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் உங்கள் ஃபோனை செக் பண்ணலாம். ஃபோன் உங்ககிட்டயே இருந்ததுன்னா எப்போதும் நோண்டுற மாதிரியே இருக்கும். ஃபோன்லேயே தான் உங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, மெசஞ்சர், ட்விட்டர் அப்படின்னு எங்கேயாவது கொண்டு போய் திசையை திருப்பி எங்கேயாவது விட்டுடும். ஸோ இன்டரப்ஷனுங்கிறது சடனாக யாராவது உள்ளே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி, யாராவது உங்களை ரொம்ப தூரத்துலேருந்து கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் உடனே ரெஸ்பாண்ட் பண்ண போகிறது இல்லை. அதே மாதிரி ஃபோனை ஒரு 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் தள்ளி வைங்க. அடுத்தது, நான் எப்போதும் மார்க்கெட்டில் உங்கள்கிட்ட சொல்கிறது, நீங்கள் மேக் லிட்டில் ப்ரோக்ரஸ்னு. ஒரே நாளில் நீங்கள் ரோமை கான்கர் பண்ணிட முடியாது. ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. ரோமாபுரிய ஒரு நாளில் கட்டிட முடியாது. அதனால் நம்ம சிறுக சிறுக தான் லைஃப்பை ப்ராக்ரஸ் பண்ணணும். ஒரு நாளும் நீங்கள் சிறு அளவு பெட்டர் ஆகிட்டிங்கனாலே அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் ரொம்ப நாளைக்கு உங்களை இழுத்துன்னு போயிட்டே இருக்கும். அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். தட் இஸ், ஒரு நாளைக்கு நீங்கள் 1% ஒரு தொழில் பண்ணுறதுல இம்ப்ரூவ் ஆகிட்டிங்கன்னா 100 நாளில் 100% இம்ப்ரூவ் ஆகிடுவீங்க. 100% இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ப்ரொடக்டிவிட்டியோட டபுள் தி லெவல். அதனால் லிட்டில் ப்ராக்ரஸ்னாங்கிறதுனால நீங்கள் ரொம்ப துச்சமாக நினச்சிடாதீங்க. ஸ்மால் சேஞ்சஸ் எவ்ரிடே காம்பவுண்ட் ஓவர் லாங் டைம். பஃபட் சொல்லுவார் படிக்கிறத பற்றி, ஒரு வாரத்துக்கு அவர் 500 பேஜ் படிப்பேங்கிறார். ஒரு வாரத்துக்கு 500 பேஜ் படித்தார்னா ஒரு வருஷத்தில் 56 வாரம் கிட்டே இருக்குது. ஸோ அவரோட நாலேஜ் அவ்வளோ தூரம் காம்பவுண்ட் ஆகும். அதனால் நீங்கள் மேக் லிட்டில் ப்ரோக்ரஸ் எவ்ரி டே. அடுத்தது, மோஸ்ட் ஆஃப் தி இஷ்யூஸ் எனக்கு இது பெரிய ப்ராப்ளம், நோ அப்படின்னு சொல்ல தெரியாது. யார் இன்டர்வியூ கேட்டாலும் நார்மலாக நான் ஒத்துப்பேன். இப்போ கற்றுட்ருக்கிறேன், லேர்ன் டு சே நோ. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு டைம் வேணும். அதில் நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு நோ சொல்கிறதுக்குங்கிறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். மக்களை ஹட் பண்ணாமல் இன்றைக்கி என்னால் முடியாதுன்னு சொல்லி உங்கள் ப்ரைவேட் ஸ்பேஸுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் பண்ண வேண்டான்னு நினைக்கிறத உங்கள் ஃப்ரெண்டு யாராவது உங்களை கூப்பிட்டு பண்ணுங்கன்னா பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் ஆவீங்க. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் சேயிங் எஸ் டு எவ்ரி திங், அதாவது யார் எதை கேட்டு உங்கள் பாஸ் இதை பண்ணுவியானா எஸ்ன்னு சொல்லாமல் நோ அப்படின்னு சொல்ல கற்றுக்கிறது பெரிய விஷயம். எவ்வளோ தூரம் நோ சொல்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களால் உங்கள் வேலையில் கவனிக்க முடியும். உங்கள் வேலையில் கவனிக்கிறச்ச லைஃப் நிச்சயமாக பெட்டராக இருக்கும். வாழ்க்கையில் தவறு பண்ணுறது ரொம்ப சாமானியம், எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. பட் தப்பு பண்ணி வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டோம்னா எழுந்து தூக்க தட்டிட்டு உடம்புல பின்னாடி தட்டிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கணும். அதுதான் கீழே விழுந்த இடத்துலையே உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எங்கேயும் போகாது. பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க எவ்வளோ வாட்டி தப்பு பண்ணாலும் அந்த தப்புலேருந்து அவங்க பாடத்தை கற்றுக்கிட்டு லைஃப்பில் பெட்டராக போவாங்க. சோனிங்கிற கம்பெனியை ஆரம்பித்து அக்கியோ மதித்தாங்கிற ஒரு சொல்லுவார், when a monkey falls from the tree, ஒரு குரங்கு மரத்துல கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? உட்கார்ந்து அழாது. திரும்பி அந்த குரங்கு மரத்துல ஏற பார்க்கும். அதுதான் உங்களோட திறமை. தவறு நடக்கும், வாழ்க்கையில கீழே விழுவீங்க. விழுந்தாலும் டப்புன்னு எழுந்து நடக்க கத்துக்கங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற பெரிய விஷயம். அதனால வாழ்க்கையில் தப்புல ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு கீழே விழுந்துட்டிங்கன்னா திரும்பி எழுந்து நடக்காமல் இருக்காதீங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று, தப்பு நடந்துருச்சு அதனால தான் கீழே விழுந்தீங்க. ஆனால் அந்த தப்பு என்னன்னு அனலைஸ் பண்ணிட்டு எழுந்து நடங்க. தப்புங்கிறது எல்லாரும் பண்ணுறது. வாழ்க்கையில் தப்பிக்கிறதுக்கு, தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு மற்றவங்க தப்புலேருந்தும் நம்ம கற்றுக்கலாம். எல்லா தப்பையும் நம்ம பண்ணி தான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்றவங்க பண்ணுற தப்புலேருந்து வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணாமல் இருக்க முடியும். அதே மாதிரி உங்கள் டைமுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பக்கத்து வீட்டுக்காரனோ இல்லை ஃப்ரெண்டோ இல்லை அண்ணன் தம்பிக்கு அகேன்ஸ்டா அவன் பெட்டரா நான் பெட்டரா, நான் எந்த பொசிஷனில் இருக்கேன் அவன் என்ன பொசிஷனில் இருக்கான்னு பார்க்காம லைஃப்பை நடத்த பாருங்கள். உங்களுக்கு அகேன்ஸ்டாகவே மெஷர் பண்ணுங்கள். ஊரான பார்த்து சூடு போட்டுக்காதீங்க. நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோடய 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ. யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம். என்னை நேராக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypage@gmail.com மெயில் அனுப்புவோம். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.